फ्रेंड्स वेलकम टू सेल्वी समेल நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சன்னா மசாலா அதுக்கு சுண்டல வந்து நான் நேத்து நைட் ஊற வச்சிட்டேன் கிட்டத்தட்ட ஹோல் நைட் ஃபுல்லா ஊறி இருக்கு இத வந்து இப்போ நாம வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வேகிறதுக்குள்ள நாம வந்து அதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு இப்ப கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி சூடு பண்ணிருக்கேன் எண்ணெய் சூடானத உடனே 1 ஸ்பூன் சீரகம் அப்புறம் பொடியா நீல நிலமா நறுக்கி வச்ச ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் வெங்காயம் நல்லா வந்து வதங்கட்டும் இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா பச்சை வாசம் போற வரைக்கும் வதக்கியாச்சு இப்போ வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா 2 ஸ்பூன் மல்லி தூள் எடுத்துக்கேன் அப்புறம் நம்ம காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் இது வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் கடைசியா இது கூட நான் நறுக்கி வச்சிருக்க ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி மசாலா எல்லாமே நல்லா கோட் ஆகி நல்லா வெந்துருச்சு இது நல்லா ஆற வெச்சு அதுக்கு அப்புறம் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் சன்னா மசாலா ரெடி பண்றதுக்கு panல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி காஞ்சிருச்சு ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கு அப்புறம் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் சோ அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் அதுகூட பாத்தீங்கன்னா 2 சைஸ் பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாயவே போடுறோம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி அதுல மசாலா அரைச்சிலயே வந்து நிறைய பொடி தேங்காய் ஆட் பண்ணிட்டோம் இங்க இப்ப நல்லா வதக்கிருச்சு இது கூட வந்து நாம அரைச்சு வெச்ச மசாலாவை வந்து ஆட் பண்ணிக்கிறோம் அது கூட வந்து கொஞ்சமா மஞ்சள் தூள் அப்புறம் நம்ம டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க मसाला ना कुछ वंदरच अदकूट वह इंब व वेग वे सुल आड पड़ इत व ना वेगट असलाकूँ वो ना इंगटा पाती नमक वो चना मसा ना रेडी कुछ कटी आना नल्को इतकूँ कड़सिया वह கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி நாம இறக்கிரலாம் அவ்வளவுதான் நம்ம சன்னா மசாலா ரெடி வாங்க நீங்களும் சாப்பிடலாம் ரொம்ப நல்லா கொதிச்சிட்டு இருக்கு அட் தி சேம் டைம் இதுல வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் சுண்டல் தனியா எடுத்து வச்சிருந்தேன் அத வந்து இந்த மாதிரி மசிச்சு வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க சோ அப்ப என்ன ஆகும்னா இது வந்து கொஞ்சம் நல்ல குழம்பு கெட்டியா இருக்கும் நமக்கு இந்த சன்னா மசாலா நல்ல கெட்டியா இருந்தாதான் வந்து சூப்பரா இருக்கும் நம்ம இந்த பூரி சப்பாத்தி இதெல்லாம் தொட்டுக்கிறது நல்லா இருக்கும் ऐड பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு 2 நிமிஷம் போல கொதிக்கட்டும் நாம வந்து அத வந்து ஒரு லிட் வெச்சு மூடி கொதிக்க வெச்சிரலாம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சன்னா மசாலா நல்லா ரெடி ஆயிருச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியானாதான் நல்லா இருக்கும் இது கூட கடைசியா வந்து கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி நாம இறக்கிரலாம் அவ்வளவுதான் நம்ம சன்னா மசாலா ரெடி வாங்க நீங்களும் சாப்பிடலாம்